அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசுரர் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ணாசுரர் குருசத்து மையம். இன்றைய தேதி 3/7/2021 சனிக்கிழமை. சனினால என்னென்ன பிரச்சனை வருது கவனிங்க. சனியோட கதிர்வீச்சு நம்ம உடம்பில் குறைவாக இருப்பதால் என்னென்ன பிரச்சனை வருது, ஆக்ஷனில் கையால் உழைவு, பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் சஸ்பெண்டட், வேலை வேணாம் எழுதி கொடுத்துதல், மூட்டு தேய்மானம், சளி தொந்தரவு, உயிரிழப்பு காரணமாக இருக்கிறது, குழந்தைய படித்தா மெமரி குறையும், அலைச்சல், ஸ்டேட் பர்சனல் கிளாஸ் பார்த்தா எடுப்பாங்க, நம்மளோட கோல் நம்ம என்ன அதிகமோ அந்த கோலை கரெக்ட் பண்ண முடியாது. சனியோட கதிர்வீச்சு நம்ம உடம்புல குறைவாக இருப்பதால் ஜென்ம சனி, தலை சனி, கண்டக சனி, ஏழரை சனி இந்த நாளில் ரொம்ப கண்ணாளி ஆகிறாங்க. சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல சனியோட கிரக கதிர்வீச்சு குறைவாக இருப்பதால். லோக்கல் நோக்கங்களும் பாக்கெட்டில் பத்துல இருந்தால் போதும். இங்கிருந்து திருச்செந்தூர் போய் குளிச்சு வரலாம். சாமி செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூர் தரிசனம் போனால் பாக்கெட்டில் 1000 ரூபாய் பணமாக வேணும்ல, பஸ்ஸுக்கு 200 போது குளிக்க காசு சொல்லி ஒரு 2000 கையில் வச்சு போவீங்க. அப்போ கையில் பணம் இல்லைன்னு அர்த்தம். இருந்தால் சந்தோஷமாக போகலாம். நல்லா கவனிக்கணும், ஜோசியத்தில் பரிகாரம் வச்சு ஏமாந்துடக்கூடாது. ஜோதிடம் என்பது உண்மை, கவனி, இதுதான் உண்மை. பொய் புகழின் சத்தியம் கூறுகிறேன். நம்ம உடம்புல சனியோட கதிர்வீச்சு குறைவாக இருக்கிறனால இந்த பிரச்சனை வருது. அந்த கதிர்வீச்சை எந்தெந்த வகையில நாம் உள்ள லோட் பண்ணலாம், ஏற்றிக்கொள்ளலாம் அப்படி என்றால், வன்னி மரம், வன்னி மரத்தில் சனியோட கதிர்வீச்சு இருக்கிறது. நடுவரல் சனி வரல், இந்த வரல கை வச்சு மூச்சு அழுத்திங்கன்னா அந்த கதிர்வீச்சு உள்ளே வந்துவிடும். ரெண்டாவது, பிரபஞ்சத்தில் இப்படி இந்த வரலை வச்சு மூச்சு அழுத்தினா கதிர்வீச்சு உள்ளே வந்துவிடும். பொதுவாக இதுவரையிலும் சனியோட கதிர்வீச்சு எங்கே, எந்தெந்த கதிர்வீச்சு எங்கே அதிகம் வீசி கொண்டு இருக்கிறதோ அந்த இடத்தை கண்டுபிடித்து நவகிரக கோயிலை அமைத்தார்கள் யோகிகள் ஞானிகள். சனியோட பிளானட்லேருந்து சரியாக கரெக்டாக திருநள்ளாறு தான் அந்த கதிர்வீச்சு உள்ளே விழுகு அதாவது விழுகுது. அப்போ சனியோட கதிர்வீச்சு குறைவாக இருக்கேன்னா சனி பிரச்சனைனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருநள்ளாறு போய் குளத்தில் குளித்து பழைய சட்டையை விட்டு விட்டு விளக்கு படுத்திக்கிட்டு சாயமிட்டு வரீங்க. அப்போ அங்கே இருக்கிற கிரக கதிர்வீச்சு கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான கதிர்வீச்சு அங்கே இருக்குது. அதை சுவாசம் செய்வதாலும் சாமி கும்பிடுவதாலும் தற்செயக நவகிரப்படியிலிருந்து விடுபடுகிறோம் எல்லாரும். இப்போது ஞானிகள் இருந்த இடத்துலே சரி பண்ண முடியும். இப்போ நெட் பேங்கிங் மாதிரி வச்சுக்கோ, அந்த பேங்க் போனால் வரணும், ஏடிஎம் இருக்குது, நெட் பேங்க் மாதிரி ஐப்பி வச்சுப்போம். அப்போ இப்படி முடியும் என்பது தான் ஞானிகள் வாக்கு. ஒன்று, வன்னி மரத்துலேருந்து சனி விரல் மூச்சு இழுக்கலாம், கை விரல் இழுக்கலாம். ரெண்டாவது, மந்திரம் மூலமே சரி பண்ண வைக்கலாம். ஓம் கம் கணபதி நமோ நம, இன்னும் வந்தோம் நல்லெண்ணெய் விளக்குப்படுத்தி தனியாக மண் சுட்டிலும் நல்லெண்ணெய் விளக்குப்படுத்தி தசாபத்தி இருக்கிறவங்க, தசாபத்தி குறைவாக இருந்தால் பிரச்சனை கொடுக்கும், நிறைவாக இருந்தால் நல்ல வருமானத்தை கொடுக்கும். ஆச்சுங்களா, இப்போ சனி சோசரம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயமாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேசரம். ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயமாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேசரம் அப்படின்னு 14 முறை ஓம் கம் கணபதி நமோ நம சனி சோசரத்தை பண்ண சொல்லணும். இதை விட ஹைலி பவர்ஃபுல் என்ன தெரியுங்களா, ஆதிநாத வாசியோ பயிற்சியை நீங்கள் சனிக்கிழமை சனி ஓயில் பயன்படுத்தினால் அந்த கதிர்வீச்சு உடம்புல உள்ள இழுத்து உள்ள தள்ளி கொண்டே இருக்கும். சனிக்கிழமை சனி உரையில் எப்பொழுது சனி உரையில் அந்த கதிர்வீச்சை அந்த அந்த ஓரை வரும் பொழுது நீங்கள் சனிக்கதிர கதிர்வீச்சு பயன்படுத்தினால் அந்த சனிக்கிழக்கு அது உடம்பில் உள்ளே சென்று விடுகிறது. இருந்த இடத்துலேயே நவக்கு கதிர்வீச்சு பெற முடியும், பலப்படுத்த முடியும்,
பிரச்சனை விடுபடுகிறோம். சரி, இதை விட இன்னும் அதை விட பவர் ஜாஸ்தி. இந்த உலகத்தில் இந்த தேதி வரை எந்த குருமார்கும் வெளியிடவில்லை. எனது குருவை தவிர எந்த குருமார்களும் இதை வெளியிடவில்லை. பொய் புகழேன், சத்தியம் கூறுகிறேன், அனைத்து உண்மை. மனமும் புத்தியும் ஆதியில் அடங்க செய்து ஆதிநாதத்தை சதா காலம் சொல்லி கொண்டிருந்தால் நவகிரகம் நம்மளை பாதிக்காது. அது என்ன சார் நாதம் அப்படின்னா, அண்டநாதம், இறைவன் என்பவர் ஆதி. அந்த ஆதியிலிருந்து நாதத்தை உருவாக்குகிறார். அந்த நாதத்திலிருந்தான் நான்கு வேதங்கள் வந்தது. வேதத்திலிருந்து மந்திரங்கள் வந்தது. மந்திரத்திலிருந்து பூஜை புனஸ்காரங்கள் வந்தது. எல்லா மக்களும் இந்த மந்திரம் பூஜை நமஸ்காரம் இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாதத்தை யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. அதுதான் ஆதிநாதம். ஆதிநாத வாசிய பயிற்சியில் அண்டமெல்லாம் ஒரு நாதம் வீங்கி கொண்டிருக்கிறது. நம்ம உடம்புல ஒரு நாதம் இருக்கிறது. அதுக்கு பேர் பிண்டநாதம் பேர். மனிதர் உடம்புக்கு பிண்டம், செத்ததுக்கப்புறம் ஒரு ரொண்ட வைப்பாங்க. அப்பாவுக்கு, பாட்டனுக்கு, முப்பாட்டனுக்கு, மூவே 20 தடவை இப்போ அப்படின்னு பிண்டம் வைப்பாங்க. பச்சை சிமாவில் வைப்பாங்க, இல்லை சாப்பாட்டில் தயிர் ஊதி வைப்பாங்க. மனித உடம்பு பிண்டம்னு பேர் இருக்குது. பிண்டத்தில் எழுப்புக்கு நாதம் இருக்குது பாருங்க. அண்டநாதையும் பிண்டநாதம் இணைத்து விட்டால் எந்த நவகிரகம், கர்மா, தீய சக்தி எதுவும் பாதிக்காது. யமன் பக்கத்தில் வரமாட்டான். சனி கிரக கதிர்வீச்சிலிருந்து முழுமையாக விடுபட முடியும். சனி கிரகத்தை பலப்படுத்த முடியும். இந்த வித்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை. எந்த பரிகாரமும் இல்லை. நீங்கள் விளக்கு படுத்த வேணாம், பக்தி படுத்த வேணாம், எதுவும் கோயில் சுத்தின அவசியம் இல்லை. இருந்த இடத்துலேயே சரி பண்ண முடியும். கோயிலுக்கு போங்க வேண்டான்னு சொல்லலை, சரி பண்ண முடியும் என்பதை கூறுவது ஆதிநாத வச தெய்வ வழிபாடில். சகல சௌபாக்கியம் பெறுக. பொய்ப்புகளின் சத்தியம் கூறுகிறேன். உலகம் உய்ய பாடுபட வேண்டும். அருணர் பார்த்து முருகன் சொன்னது, மனிதன் மனம் சமநிலைப்பட வேண்டும். சிவபெருமான் பார்த்து அகத்திரி பார்த்து சொன்ன வார்த்தை. அதே மாதிரி வள்ளல் பெருமான், எல்லாரும் உலகம் உடைய பாடுபட்டார்கள். பிடித்தவங்களுக்கு சக்சஸ், இல்லாதவங்க கர்ம வினைப்படி நடக்கும். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79